ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீ ரைஸ் தான். அதுவும் எங்கள் அம்மா செஞ்சது. அதுதான் நான் வீடியோ ஷூட் பண்ணி இன்றைக்கி உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீ ரைஸ் வித், இதுக்கு வந்து கிரேவி பண்ணியிருக்காங்க, பொட்டேட்டோ கிரேவி. ஆனால் இதுக்கு வந்து வெண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருந்தாலும் செம்மையாக இருக்கும். வித் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சிங்காக எங்கள் மம்மி வந்து புதினா லெமன் ஜூஸ் போட்டு தந்திருக்காங்க. அது செம்ம டேஸ்டாக இருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கீரைஸ் தேவையாகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி எலை, மராட்டி முட்டை எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. மம்மி தான் இப்போ வந்து எல்லாமே ஸ்பீச்லாம் கொடுப்பாங்க. முந்திரி வந்து அதிகமாக போட முடியாதனால பூண்டு தெரியும். அப்புறம் பிரிஞ்சி இலை, மராட்டி முட்டு, ஏலக்காய் எல்லாம் போட்டு பட்டைலவங்கலாம் குறைச்சி பட்டை லவங்க எல்லாமே குறைச்சி பிரிஞ்சி இலை, மராட்டி முட்டு, பட்டை லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா போட்டோடனே வெடிக்கும், அதனால தட்டு போடுறேன். மூடணும். கரைச்சிட்டு அப்புறமா இஞ்சி போட்டு பேஸ்ட்டை வந்து போடணும். நான் வந்து ஒரு கிலோ சாதத்தை செய்கிறேன். கொஞ்ச நேரம் நல்லா வணங்கணும், பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு வாசனை வந்து நல்லா கொஞ்சம் வாசனை வரணும். வணங்க வணங்க தான் வாசனை வரும். ஒரு 5 நிமிஷம் வணங்கினா நல்லா வணங்கும். அது வரை பொறுமையாக இருந்து வணங்கணும். அப்புறம் இதில் புதினாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரைஸ் போட்டு பின்னாடி மீதி கொஞ்சம் ஆட் பண்ணுவேன், அதனால் மீதி வச்சுருக்காங்க. நல்லா வணங்கணுமா? இது கொஞ்சம் நேரம் வணங்கினா போதும். கொத்தம் தலையெல்லாம் கொஞ்சம் நேரம் வணங்கினா போதும். அடுத்தது ரைஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி. சூடாக வச்சுருக்கீங்க தண்ணி. சீக்கிரமாக சாதம் நம்மளுக்கு ரெடி ஆகணுனால சுடு தண்ணி நான் எப்பவுமே வச்சுருவேன். குக்கரில் சமைக்கும் போதே கொஞ்சம் முன்னாடியே வச்சுருவேன் சுடு தண்ணி. இப்போ அது வணங்கிறதுக்குள்ளேயே எனக்கு சுடு தண்ணி வந்து தயாராக இருக்கு. அளந்து வச்சுக்கனால அப்படியே ஊற்றி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு தண்ணி. இப்போ எத்தனை கிலோ மாமி இது செய்கிறது?
ஒரு கிலோன்றனால இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒரு கிலோக்கு தேவையானது இஞ்சி பூண்டு. எந்த மசாலா எதுவும் போட தேவையில்லையே. இதுக்கு மசாலாலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லேசான நம்ம லைட்டு காரணமாக தான் இருக்கும் இதுக்கு. அதனால நம்மளுக்கு தேவையானது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோம், கொஞ்சம் பட்டை லவங்க ஆட் பண்ணிருக்கோம். அது முழுசாவே போட்டிருக்கீங்க, கட் பண்ணிலாம் போடுறது, கட் பண்ணிலாம் போடக்கூடாது. இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் கட் பண்ணி. இது சாதம் வந்து கீ ரைஸ் வந்து ஒயிட்டாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கணும். தண்ணி நான் அளவு கட் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பு சேர்க்கணும். வேறு எந்த இதுவும் மசாலா ஐட்டம் எதுவுமே ஆட் பண்ணுறதுல மசாலா தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஹீட் ஆகிற வரையும் ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அரிசி இன்னும் நல்லா கொதிக்கணுமா. தண்ணி சாதம் அரிசி வந்து வடிச்சு வச்சிருக்கேன். ரைஸ் கொட்டணும், அப்பதான் சாதம் வந்து நல்லா இதுக்கு வந்து பிரியாணி அரிசி செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நான் வந்து புல்லட் அரிசி யூஸ் பண்ணேன் பிரியாணி அரிசியில். இது புல்லட் அரிசி நார்மல் ரைஸ்லாம் செஞ்சால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நார்மல் ரைஸும் செய்யலாம், நம்ம நார்மல் ரைஸ்லையும் செய்யலாம், நம்ம பிரியாணி அரிசியில் செய்யலாம். அரிசி வந்து பிரியாணி அரிசியாக இருந்தாக்கா நம்ம ஒரு டம்ளர் கம்மியாக வைக்கணும் தண்ணி. சரிக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கிறோம், அது வைக்கக்கூடாது. நம்ம வந்து அதுக்கு பிரியாணி அரிசிக்கு வந்து தண்ணி கம்மியாக வைக்கணும். அஞ்சு டம்ளர் அரிசிக்கு வந்து எட்டு டம்ளர் தண்ணி வச்சாவே போதுமானதாக இருக்கும். இதுக்கு வந்து புல்லட் அரிசினாலும் நான் சரிக்கு சரியாக வச்சுருக்கேன். இப்போ அரிசி போட்டீங்க கலரவே இல்லையா, அதெல்லாம் ஒரு கொதி வரணும், சும்மா கலக்கக்கூடாது, அரிசி ஒடிஞ்சு போயிடும். இப்போது அது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வாங்க நம்ம சைடிஷ் கிரேவி பார்க்கலாம். மம்மி ஆல்ரெடி அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு கிரேவி குருமா. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லிட் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வந்து வத்தின பிள்ளை கொஞ்சம் ட்ரை ஆகும். சாதம் அரிசிதான் இருக்குல்ல, ட்ரை ஆகும் அப்பதான் விசில் போடுவோம். அப்பதான் இந்த மீதி வச்சிருக்கோம்ல புதினா தலை புத்தக தலைலாம் அதெல்லாம் போட்டு கீ வந்து கொஞ்சம் ஊத்திட்டு மூடி வச்சிருக்கோம். நெய் ஊற்றிக்கணும், அது நல்லா ட்ரை ஆகட்டும். இங்கே ஒரு பக்கம் மம்மி செஞ்ச கேசரி கொஞ்சம் ட்ரை ஆகுது, இப்போ நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும், தண்ணியெல்லாம் இதாகுது. இந்த சமயத்தில் மீதி வச்சிருக்கேன், மீதி வச்சிருக்கோம்ல புதினாவும் கொத்தமல்லி தழையும் புதினா ஜூஸ் சாப்பிடுங்க. ஆமாம், மெயின் புதினா ஜூஸ். மீதி இருக்கிற தலையெல்லாம் நான் இருக்கேன். லெமன் வித் புதினா ஜூஸ் மம்மி. ஆமாம், லெமனுக்கு வந்து புதினா கொஞ்சோண்டு மீத்தி வச்சு அதை ஆட் பண்ணி சாப்பிட்டா நம்ம ஜூஸ் வந்து செமையாக இருக்கும். இப்போ வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணியில் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து லாஸ்ட்டாக தான் நெய் ஆட் பண்ணுவோம். முதலே ஊற்றலாம். இது வந்து கீ ரைஸ்ன்றது நெய் தான் சேர்த்துவாங்க நிறைய. நான் வந்து நிறைய தேக்கட்டும் சாப்பிட முடியாதுனால ஆயில் சேர்த்துட்டு அந்த ஸ்மெல்
நல்வரத்துக்கு மட்டும் நான் கொஞ்சம் பண்ணிடுறேன். இப்போ வந்து சாதம் வந்து கொஞ்சம்னா லைட்டாக தண்ணி இருக்கு, அது வந்து இந்த சமயத்தில் கொட்டை குத்துட்டு வச்சோம்னா சாதம் வந்து நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா மம்மி நான் லிஸ்ட் போட்டு மூடுறாங்க. ஆல்மோஸ்ட் 85% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு சுவையான நீரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஒரு விசில் நீ ரைஸ் தயார். இங்கே பாருங்கள் இப்போ அழகாக டேஸ்டியான ஃபுட்டு நீரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, நல்லா பளபளன்னு வந்துடுச்சு. இப்போ வந்து ஹாட் பாக்ஸில் வந்து சிப் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ புதினா ஜூஸ் செய்யறதுக்கு ரெடி பண்ணி புதினா தண்ணியும் சீரகம் போட்டு மிக்ஸில் வந்து சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதுமா? ஃபஸ்ட்டு